ஆட்சி அமைத்து வந்து முழு மதுக்களுக்கு அமல்படுத்தப்படுது சொன்னது. மதுக்கடைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. சுருக்கமான ஒரு கேள்வி கேட்குறேன், எந்த இடங்களில் நீங்கள் எந்த வாக்குறுதிகளில் அந்த நீங்கள் சொன்ன கருத்து இடம்பெற்றிருக்கு என்கிட்ட எடுத்து கொடுங்க. ஒரு நாட்கள் எந்த சார் ஒரு நிமிஷம் நீங்கள் ரொம்ப கவனமாக பேசணும், ஏதோ போகிற போக்கில் கேள்வி கேட்கக்கூடாது. தேர்தல் வாக்குறுதியை எடுத்து பாருங்கள், 505 வாக்குறுதிகள் இருக்குது. அந்த 505 வாக்குறுதிகளில் எந்த இடங்களில் இடம்பெற்றிருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் பிரச்சாரம் மேடை சார் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுட்டு பேசுங்க சார். தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுத்துருக்குறோம், பிரச்சார வாக்குறுதிகளில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை என்கிட்ட காட்டுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். நான் நீங்கள் பொதுவாக இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த ஓராண்டுகளில் 45 கடைகள் மூடப்பட்டிருக்கு, பல எண்ணிக்கை விட குறைக்கப்பட்டிருக்கு. பொதுவாக பத்திரிக்கையாளர் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதோ டீ கடையில் பேசுகிற பேச்சுக்களையும் சார் நான் தவறாக சொல்ல இல்லை தவறாக சொல்ல போராட்டங்கள் என்பது இடமாற்றம் செய்யக்கூடிய கடைகள் எங்களுக்கு வேண்டாம். புதிய கடை கிடையாது சார், ஒரு இடத்துல மூடப்படுகின்ற கடைகள் வந்து இடமாற்றம் செய்யப்படுகிறது. அந்த இடமாற்றம் செய்யப்படுகிறது அங்கே இருக்க குடியிருப்பு மக்கள் வேண்டான்னு சொன்னால் அதையும் நிறுத்திடுறேன் நாங்கள். புதிய கடைகள் நீங்கள் அதை எடுத்துக்க முடியாது. நீங்கள் ஒரு இடத்துல வீட்டில் குடியிருந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போனால் அது வந்து எப்படி மாறிடும்? இடமாற்றம் தானே தவிர 45 கடையை நான் சட்டமன்றத்திலே சமமாக எடுத்து சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் வந்து இந்த ஒரு வருஷத்தில் ஏற்கனவே இயங்க வந்த கடையில் 45 கடைகள் வந்து மூடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. தேர்தல் வாக்குறுதியில் பொதுவாகவே பத்திரிகையாளர் சில சந்தர்ப்பங்களை சந்திக்கும் போது தேர்தல் வாக்குறுதிகளை பற்றியே நீங்கள் பார்க்குறதில்ல. தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எதுவுமே இடம்பெறல. தேர்தல் பிரச்சாரங்களையும் எந்த இடங்கள்லையும் இடம்பெறல. ஆனால் நீங்கள் ஒரு தவறான கருத்தை நீங்களாக கற்பனை பண்ணி அது ஒரு செய்தி ஆக்குறீங்க. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு நான் பொறுப்படுத்துக்கிறேன். நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்களும் பொறுப்படுத்துக்கிறேன், நான் பொறுப்படுத்துக்கிறேன். நான் அடுத்த கேள்வி சார், புதிய கடைகளுக்கு இல்லை சார், நான் சொல்கிறது புதிய கடைகள்ங்கிறது இடமாற்றம் செய்யப்பட்ட கடைகள். ஒரு இடத்துல இயங்கின கடைகள் வந்து அந்த இடத்துலேருந்து இடமாற்றம் செய்யக்கூடிய கடைகள். அந்த இடத்துல பொதுமக்கள் வேண்டான்னு சொன்னால் அதை நிறுத்திடுறேன் நாங்களும். அது ஒன்றும் வலுக்கட்டாயமாக திறக்கிறது கிடையாது. புதிய கடைகள் ஒரு இடத்துக்கு புதுசாக போனால் அது புதிய கடை கிடையாது சார், இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய கடைகள் இடமாற்றம் செய்யப்படுவதால் வரக்கூடிய கடைகள். அதை முதல் உள்வாங்க. இன்னொரு சிறப்பான செய்தி நான் சொல்லிடுறேன். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில், குறிப்பாக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மதிப்பிற்குரிய மாநகராட்சியினுடைய ஆணையர் உள்ளிட்ட ஒட்டுமொத்தமாக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகள், ஊராட்சிகள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த மக்களுடைய குறைகளை போக்குவதற்காக முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி சேப்பாக்கம் திருவல்லிக்கையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் போட்டுதலுக்குரிய மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்கள் தொடங்கி வைத்த கோவை 24x7 அதாவது 9489872345 இந்த நம்பர் வந்து மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக தொடங்கி வைக்கப்பட்டது. அதன் மூலம் வரப்பட்டிருக்கின்ற அழைப்புகள் வந்து மொத்தம் 8407 அழைப்புகள் இதுவரை நேற்று வரை வரப்பட்டிருக்கின்றன. அதில் வந்து தீர்வு காணப்பட்டது 4637 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 8407 4637 மீதம் இருக்கக்கூடிய அழைப்புகளுக்கான தீர்வுகள் நடவடிக்கைகள் இருக்க இருந்தன. எனவே இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே, பொதுமக்களை பொறுத்த வரைக்கும், குடிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சாக்கடை சுத்தம் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, சாலை அமைப்பதாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் சார்ந்த பொது பிரச்சனைகள் சார்ந்த புகார்களை இந்த ஒரே ஒரு காலில் வந்து அவங்களுடைய அழைப்பின் மூலமாக தங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு உன்னத திட்டமாக கோவை 24x7 முதலமைச்சருடைய வழிகாட்டுதன்படி சேப்பாக்கம் திருவல்லிக்கையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் போட்டதற்குரிய மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றனர். ஒரு மிகப்பெரிய மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கின்றன. இது இன்னும் நீங்கள் கொஞ்சம் இது விழிப்புணர்வு எடுத்து கொண்டு போகணும். ஏன்னா நிறைய இடங்களில் வந்து மாநகராட்சியினுடைய அதிகாரிகளுக்கு அவங்க ஏதாவது வேலைப்பொருளில் இருப்பாங்க, ஒரு ஏரியா இருக்கலாம் அல்லது இன்ஜினியர் யாராவது இருக்கும்போது வேலைப்பொருள் இருக்கும்போது அவங்க கால் பண்ணி எங்கள் ஏரியாவில் இந்த பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறத விட இந்த இது சம்மந்தப்பட்டது வந்து மொத்தம் 21 துறைகளுக்கான அந்த அதிகாரிகளுக்கு, அந்த குறிப்பாக மாவட்டத்தினுடைய உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. அதன் மூலம் விரைவான தீர்வு காணப்பட்டு வருகின்றன. மீதம் இருக்கக்கூடிய அந்த அழைப்புகளுக்கும் தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகள் உள்ளன. நாளை சந்திப்போம். நாங்களே ஓபன் பண்ணால் வழக்கு பதிவு செய்யப்படும். சட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கும் ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுக்கிறதுக்கும் யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நானாக இருந்தாலும் சரி, மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் சரி, ஆணையராக இருந்தாலும் சரி, மேயராக இருந்தாலும் சரி, அரசுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கின்றன, சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. அதன்படி தான் வந்து செயல்பட முடியுமோ தவிர,
ஏதோ வந்து ஒரு குண்டர்களை போல், ஒரு வன்முறையாளர்கள் போல், ஒரு ரவுடிகளை போல் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் வந்து அந்த மாதிரி களத்தில் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அரசு வேடிக்கை பார்க்காது, சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வழக்கு பதிவு செய்யப்படும். அதனால் நீங்கள் சொன்ன பாலங்கள் வந்து நாளை நாம் சந்திப்போம். அதாவது சுற்றுலாத்துறையிலிருந்து அதற்கான நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றன. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இந்த கட்டணம் உயர்வாக இருக்கிறது என்பதை திரும்ப அவங்ககிட்ட எழுதி கேட்டு அதுக்கான அந்த கட்டணம் குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா அதே கட்டணத்தை இங்கே நிர்ணயித்து இங்கே கொடுத்துருக்காங்க, அது குறைப்பதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் சார். பொதுவாக சார் நீங்கள் தயவு செஞ்சு சார் கேட்டார் இல்லைங்களா, அப்போ அவங்க சில பேர் திறக்கிறாங்கிறது ஒரு நடைமுறைகள் இருக்குது, விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளை மீறி சில ரேஷன் கடையில் போய் பணம் வைக்கிறது, இல்லை பணங்கிறது வந்து அந்தந்த நிர்வாகம் அவங்களா தானாக முன்வந்து வைக்கிறது. வீட்டில் வேணால் உங்கள் வீட்டில் நீங்கள் யார் வேணாலும் எந்த படத்தை வேணாலும் வச்சுக்கலாம், சட்டத்தை கையில் எப்படி எடுக்க முடியும்? ஒரு தவறான நடவடிக்கைங்க அது. இப்போ எந்த இடங்களில் வந்து அந்த மாதிரி செஞ்சிட முடியும்? ரொம்ப தவறான நடவடிக்கைங்க அது. அது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை. கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய தலைநகராக சென்னை இருந்தாலும் கூட தொழில்துறையினுடைய தலைநகராக கோவை மிக சிறப்பு பெற வேண்டும் என்பதற்காக கோவைக்கு வருகையிருந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக தொழில் முனைவர்களை சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டு அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார்கள். நிச்சயம் வரக்கூடிய ஆண்டுகளில் இன்னும் வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை கோவை மாவட்டத்திற்கு முதலமைச்சர்கள் வழங்க இருக்கின்றார்கள். குறிப்பாக நீங்கள் சொன்ன மேம்பால பணிகள் உட்பட விரைவில் மக்களுக்கு அர்ப்பணிப்பதற்கும் முதலமைச்சர்களுடைய திருக்கரங்களை அர்ப்பணிக்க இருக்கின்றார்கள். அதை நடைபெற்று கொண்டிருக்கின்ற பாலப்பணிகளை பொறுத்தவரை தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வழக்கு அந்த தாக்கல் செய்தவர்களையும் அழைத்து பேசி ஒரு சுமூக தீர்வு ஏற்படுத்தப்பட்டு விரைவில் அந்த பணிகளும் நிறைவு செய்வதற்கான நடவடிக்கை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் அந்தந்த துறைகள் சார்பாகவும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. முதியோர் உதவித்தொகையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த அனைவருக்கும் வீடு வழங்கக்கூடிய திட்டம் இல்லாமல் வந்து ஒரு 45 பயனாளிகளுக்கு 646,000 மதிப்பிலான அந்த அரசுடைய உத்தரவுகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை யாருக்கெல்லாம் முதியோர் உதவித்தொகை கடந்த காலங்களில் விடுபட்டிருக்கிறதோ அவர்கள் அனைவருக்கும் முழுவதுமாக கிடைக்கப்பெற செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.